வந்து இதை வராமல் தடுக்கிறது எப்படி, நம்ம உணவு பழக்கங்களை எப்படி நம்ம செம்மையாக வச்சு நமக்கு நோய் வராமல் அதிகமாக போகாமல் இருக்கிறது எப்படின்றத நம்ம முதல்ல இந்த வீடியோ நோக்கமே அதுதான். ஸோ இதோட நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்மளோட உணவு பழக்கங்களை நம்ம ஏற்கனவே நம்ம இத்தனை வருடங்களாக நம்ம சாப்பிட்ட உணவு பழக்கங்களை தான் நம்ம மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மற்ற இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. அதை வந்து நீங்கள் ஒரு டேஸ்ட்டுக்காக வாரத்துக்கு ஒரு நாளாவோ மாதத்துக்கு ஒரு நாளாவோ சாப்பிட்றத விட்டுட்டு அதை இந்த நமக்கு வெளிநாட்டில் சாப்பிடக்கூடிய உணவுகளை நம்மளோட தின உணவுகளாக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு நீண்ட நேரம் உட்காந்து கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறவங்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் அது வந்து நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து வரும்போது இந்த மாதிரி மலச்சிக்கல் அப்புறம் மூல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நோய்கள்லாம் வராமல் இருக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஏற்கனவே சாப்பிடக்கூடிய நார்ச்சத்து அதிகமான நோய் உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து இந்த நோய்கள்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போகாமல் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.